வணக்கம். சக்தி விரைவு செய்திகள். மாண்டோஸ் புயலை எதிர்கொள்வதை குறித்து புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் பேரிடர் மேலாண்மை குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தின் முடிவு செய்தவர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரிக்கு 3 பேரிடர் மீட்பு குழு வருகிறது. இதில் 2 குழு புதுச்சேரியிலும் 1 குழு காரைக்காலிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவர். மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லக்கூடாது என்று அறிவுறுத்தியுள்ளோம். புதுச்சேரி மாவட்டத்தில் 163 தங்குமிடங்கள் திறக்கப்பட்டுள்ளன. 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளது. அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் மருத்துவர்கள் மருந்துடன் 24 மணி நேரமும் செயல்படும். குடிநீர் தொட்டிகளும் பரிசோதிக்கப்பட்டுள்ளது. சாலைகளில் மரங்கள் விழுந்தால் அகற்ற ஒருங்கிணைப்பு குழு அமைத்துள்ளோம். மின் கம்பி கம்பம் விழுந்தால் உடன் சரி செய்ய குழு தயாராக உள்ளன. அடுத்த 3 நாட்களில் கனமழையை எதிர்கொள்ள தயாராக அரசு உள்ளது. நிவாரண முகாம்கள் தயாராக உள்ளன. அங்கு தங்க வைக்கப்படும் மக்களுக்கு உடனடியாக உணவு சமைத்து வழங்கப்படும் என்றும் முதல்வர் ரங்கசாமி கூறினார். புயல் மழையை காரணம் காட்டி அரசு ஊழியர்கள் யாரும் விடுமுறை எடுக்கக்கூடாது என்றும், மக்கள் பணி செய்ய எந்த நேரமும் தயாராக இருக்க வேண்டும் என்றும் முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். புதுவை மாநில துணைநிலை ஆளுநர் செயலகம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், புதுவையில் அரசு வழக்கறிஞர்கள் தேர்வில் மாநில அரசின் ஒப்புதலுடன் தகுதி தேர்வு நடத்தப்பட்டு அதில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அதில் புதுவைக்கு முன்னுரிமை தரப்பட வேண்டும் என்ற உறுதியான குறிப்பு தரப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் 32 பேர் தேர்வாகி உள்ளனர். அவர்களில் 26 பேர் புதுவையை சேர்ந்தவர்கள், 5 பேர் தமிழகத்தை சேர்ந்தவர்கள், 1 புதுதில்லியை சேர்ந்தவர். புதுவை அரசு பரிந்துரையில் பெறப்பட்ட 14 பேரில் 12 பேர் தேர்வாகி பட்டியலில் சேர்க்கப்பட்டனர். சட்டத்துறை செயலர் கார்த்திகேயன் விருப்ப மாறுதலின் பேரில் சென்னைக்கு பணியிட மாறுதல் பெற்றுள்ளார். துணைநிலை ஆளுநர் எதையும் சரிபார்க்காமல் கையொப்பமிட்டு விட்டார் என குற்றம் சாட்டுவது தவறானது என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை புயலாக வலுப்பெற்று புதுச்சேரியை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன் காரணமாக புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் மழை மற்றும் புயலால் புதுச்சேரியில் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள அரசு சார்பில் எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் இன்று காலை தலைமை செயலகத்தில் நடைபெற்றது. அப்போது புதுச்சேரி மற்றும் காரைக்காலுக்கு 3 பேரிடர் மீட்பு படை குழுவினர் வந்து மீட்பு பணிகளை மேற்கொள்ள உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் வல்லவன் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் முதற்கட்டமாக 25 நபர்கள் கொண்ட பேரிடர் மீட்பு குழுவினர் நேற்று மாலை புதுச்சேரி வந்தனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்த மீட்பு குழுவினரை மாவட்ட ஆட்சியர் வல்லவன் நேரில் சந்தித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் எந்தெந்த பகுதிகளில் மழை வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்படுவார்கள், அங்கு செய்யப்பட வேண்டிய பாதுகாப்பு பணிகள் உள்ளிட்ட விஷயங்களை பேரிடர் மீட்பு குழுவினரிடம் எடுத்துரைத்தார். இந்த நிலையில் இன்று மற்றொரு குழு புதுச்சேரிக்கும் 1 குழு காரைக்காலுக்கும் செல்ல உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் கடந்த நவம்பர் 1 தேதி முதல் இருசக்கர மோட்டார் வாகனம் ஓட்டுபவர் மற்றும் பயணிப்பவரும் ஹெல்மெட் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் ஹெல்மெட் அணியாமல் செல்லும் அரசு ஊழியர்கள் மற்றும் போலீசாருக்கு அபராதம் விதிப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு நிலவியது. அதனைத் தொடர்ந்து இருசக்கர மோட்டார் வாகனம் ஓட்டும் போலீசார் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும், தவறினால் அபராதம் வசூலிக்கப்படும் என வாக்கி டாக்கி மூலம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. போலீசாரே ஹெல்மெட் அணியாமல் பலர் இருசக்கர மோட்டார் வாகனங்களை ஓட்டி வருவதை கண்ட டிஜிபி மனோஜ்குமார் லால் ஹெல்மெட் அணியாத போலீசாருக்கு அபராதம் விதிக்க உத்தரவிட்டார். அதன் பேரில் நேற்று போலீஸ் தலைமையகத்திற்கு ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர மோட்டார் வாகனங்களில் வந்த 10 மேற்பட்ட போலீசாரிடம் தலா ரூபாய் 1000 அபராதத்தை போக்குவரத்து போலீசார் வசூலித்தனர். டிஜிபி மனோஜ்குமார் லாலின் இந்த அதிரடி நடவடிக்கை பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. ரூபாய் 2 கோடி மோசடி செய்த குடும்பம் கைது. 2 மாதங்களுக்கு முன்பு
திருபுவனை பகுதியில் ஏல சீட்டு நடத்தி ₹2 கோடி மோசடி செய்ததாக பாதிக்கப்பட்டவர்கள் கொடுத்த புகாரின் மீது காவல்துறை ஆய்வாளர் ராஜகுமார் உத்தரவின் பேரில் உதவி ஆய்வாளர் ராஜசேகர் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் அவர்கள் கோவை வடவள்ளி பகுதியில் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியிருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து மாறு வேடத்தில் சென்ற போலீசார் வீட்டின் அருகே கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் வீட்டில் இருப்பதை உறுதி செய்த போலீசார் அதிரடியாக நுழைந்து வீட்டில் இருந்த விஜயகுமார் வயது 57, அவரது மனைவி கனகராணி வயது 42, மூத்த மகள் பாக்கியலட்சுமி வயது 24, அவரது கணவர் தாமோதரன் வயது 32, இளைய மகள் கார்த்திகா லட்சுமி வயது 19 ஆகிய 5 பேரையும் கைது செய்தனர். பின்னர் 5 பேரையும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி புதுவை மத்திய சிறையில் அடைத்தனர். மோசடி செய்து தலைமறைவான குற்றவாளிகள் பிடிக்கப்பட்டதால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் நிம்மதி பெருமூச்சு அடைந்துள்ளனர். பல மாதங்களாக தலைமறைவாக இருந்த குற்றவாளிகளை கண்டுபிடித்த திருபுவனை போலீசாருக்கு பாதிக்கப்பட்ட நபர்கள் நன்றி கூறினர். காரைக்கால் மாவட்டத்தில் போக்குவரத்து காவலர்களுக்கு காவல்துறை மூலம் இலவச தலைக்கவசம் வழங்கினார் முதுநிலை காவல் கண்காணிப்பு அதிகாரி லோகேஸ்வரன். மேலும் மக்களிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பேரணியை தொடங்கி வைத்தார். இதில் போக்குவரத்து காவலர்கள் தலைக்கவசத்தை அணிந்து கொண்டு இருசக்கர வாகனத்தில் மக்களுக்கு தலைக்கவசத்தின் பயன் பற்றி எடுத்து கூறும் வகையில் விழிப்புணர்வு பேரணி போக்குவரத்து காவல் கண்காணிப்பு அதிகாரி ரித்தின்கள் முன்னிலையில் ஆய்வாளர் கிறிஸ்டினா பாலு தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் நாட்டை பாதுகாப்பதற்காக எல்லைகளில் அயராது உழைத்துக் கொண்டிருக்கும் முப்படை வீரர்களையும் முன்னாள் ராணுவ வீரர்களையும் தங்களது உயிரை ஈந்த வீரர்களையும் அவர்களது குடும்பத்தினரையும் போற்றி மரியாதை செய்யும் வகையில் கொடிநாள் ஆண்டுதோறும் டிசம்பர் 7ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. ராணுவத்தில் பணிபுரிந்துள்ள வீரர்களின் மறுவாழ்வு முக்கியமானது. அதன்படி கொடிநாள் நிதி அனைத்து தரப்பினரிடமும் கொடையாக பெறப்பட்டு ராணுவ வீரர்கள் அவர்தம் குடும்பத்தினர் நலனுக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே கொடிநாளில் நம் ராணுவ வீரர்களை மனத்தால் வணங்குவோம், அவர்களது தியாகங்களை போற்றுவோம், கொடிநாள் நிதி வழங்கி நமது அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் போலி மதுபானம் தயாரித்தல் மற்றும் போலி மதுபானம் கடத்தல் பிராந்தியமாக புதுச்சேரி மாநிலம் மாறி வருகிறது என்றும் போலி மதுபானம் தயாரித்து தினசரி 1000கணக்கான அட்டை பெட்டி சரக்கு புதுச்சேரி மாநிலத்தை ஒட்டியுள்ள தமிழக மாவட்டங்களுக்கு சர்வசாதாரணமாக வாகனங்களில் கடத்தப்படுகின்றன என தெரிவித்தார். சமீப காலமாக புதுச்சேரியில் போலி பெர்மிட் ஹாலோகிராம் ஸ்டிக்கர் தயாரிப்பது அதிகரித்து வருகிறது. கலால்துறை துணை ஆணையரின் கையெழுத்தை போலியாக போட்டு அண்டை மாநிலத்திலிருந்து மதுபானங்கள் மொத்த வியாபாரிகளால் கொண்டு வருவதால் பல கோடி ரூபாய்க்கு வரி ஏய்ப்பு ஏற்பட்டுள்ளது. கலால்துறை ஆணையர் மற்றும் துணை ஆணையர் உடனடியாக துறை ரீதியான விசாரணை நடத்த வேண்டும் என்றும் தவறு செய்யும் வியாபாரிகளுக்கு துணை போகும் துறை ஊழியர்கள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்த அவர், இது சம்பந்தமாக கடந்த 6 மாத கால செயல்பாடுகள் குறித்து நீதி விசாரணைக்கு முதலமைச்சர் உத்தரவிட வேண்டும் என தெரிவித்தார். புதுச்சேரி பால் உற்பத்தியாளர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. சங்க தலைவர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழகம் கேரளா போல பால் உற்பத்தியாளர்களுக்கு பால் விலையை லிட்டருக்கு ₹45 என்று நிர்ணயித்து உயர்த்தி வழங்க வேண்டும், வெளிமாநில பால் கொள்முதலை நிறுத்த வேண்டும், மூடி கிடக்கும் பான்லே தீவன பிரிவை போர்க்கால அடிப்படையில் செயல்படுத்த வேண்டும், ஊழல் அதிகாரிகளின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுமார் 50க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் சாலையில் பாலை கொட்டி அரசுக்கு எதிர்ப்பை தெரிவித்து கோஷங்களை எழுப்பினர். புதுவை குறும்பாம்பேட்டில் ராஜீவ்காந்தி அரசு கால்நடை மருத்துவர் கல்லூரியில் 12 ஆண்டுகளுக்கு மேலாக குறைந்த ஊதியத்தில் தற்காலிக ஊழியராக 79 பேர் பணியாற்றி வருகின்றனர். ஏற்கனவே முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்த
குறைந்தபட்ச ஊதியம் ₹10,000 பல துறைகளில் பணியாற்றும் தற்காலிக ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ராஜீவ்காந்தி கால்நடை அரசு மருத்துவக் கல்லூரியில் பணியாற்றும் தற்காலிக ஊழியர் பெண்கள் உள்ளிட்ட 79 பேருக்கு முதலமைச்சர் அறிவித்த குறைந்தபட்ச ஊதியம் ₹10,000 வழங்காமல் இழுத்தடிக்க செய்யும் கல்லூரி முதல்வர் டாக்டர் செழியனை கண்டித்து தற்காலிக ஊழியர்கள் அரசு பணியாளர்கள் நல கூட்டமைப்பு தலைவர் சரவணன் தலைமையில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் முதலமைச்சர் அறிவித்ததை நிறைவேற்றாத கல்லூரி நிர்வாகத்தை கண்டித்து தொடர் முற்றுகை போராட்டம், அதிகாரிகள் சிறைப்பிடித்து போராட்டம் நடக்கும் என எச்சரிக்கை விடுத்தனர். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிராமங்களான செல்லிப்பட்டு முதல் கலித்தீர்த்தாள் குப்பம் வரை, கலித்தீர்த்தாள் குப்பம் முதல் திருபுவனை வரை உள்ள தார் சாலைகள் மறுசீரமைக்கும் பணிகள் மற்றும் தற்போது உள்ள சாலைகள் கடுமையாக சேதமடைந்துள்ளது. எனவே சேதமடைந்த சாலையினை சரி செய்வதற்காக காலமுறை புதுப்பிக்கும் பணியினை செய்திட மார்க்கிங் பெயிண்ட் மேற்கொள்ளப்பட உள்ளது. இப்பணிக்கான பூமி பூஜையினை திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் முன்னின்று பூமி பூஜையினை துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் தேசிய நெடுஞ்சாலை கோட்டம் செயற்பொறியாளர் பாலசுப்ரமணியன், உதவி பொறியாளர் ஜெயராஜ், இளநிலை பொறியாளர் மனோகரன், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட அரியாங்குப்பம் தொகுதி ஸ்ரீராம் நகரில் ₹11.28 லட்சம் செலவில் புதியதாக கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கொம்யூன் பஞ்சாயத்து உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்திய அரசின் ஜவுளி மற்றும் கைவினை அபிவிருத்தி ஆணையத்தின் 2019 தேசிய விருது பெற்ற வில்லியனூர் புதுநகரைச் சேர்ந்த களிமண் சிற்ப கலைஞர் வெங்கடேசன் அவர்களுக்கு சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் சார்பில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் புதுவை மாநில நிர்வாகிகள் தலைவர் வெங்கடேசன், செயலாளர் தட்சிணாமூர்த்தி, துணைத் தலைவர் பிரகாஷ், வில்லியனூர் மாவட்ட தலைவர் சுப்புராயன் ஆகியோர் அவரின் கைவினை கலைக்கூடத்திற்கு நேரில் சென்று சால்வை அணிவித்து தங்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர். இதனை ஏற்றுக்கொண்ட விருதாளர் வெங்கடேசன் தனது நன்றியை அனைவருக்கும் தெரிவித்து நினைவு பரிசு ஒன்றையும் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் கார்த்திகை மாத தீப திருவிழாவை முன்னிட்டு தீபம் ஏற்றுதல் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனை காண ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபட்டனர். முன்னதாக காலை பரணி தீபமும் மாலை மகா தீபம் ஏற்றப்பட்டது. மேலும் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் உபயதாரர் தட்டாஞ்சாவடி விஐபி நகர் மங்கையர்கரசி குடும்பத்தினர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகத்தினர், தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார், ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. மாநிலங்களவை சபாநாயகராக துணை ஜனாதிபதி ஜக்தீப் தங்கர் பொறுப்பேற்றுக் கொண்டார். நாடாளுமன்றத்தில் துவக்க உரையாற்றிய பிரதமர் மோடி பெருமிதம் கூறியதாவது, நமது துணை ஜனாதிபதி விவசாயி மகன், அவர் ராணுவ பள்ளியில் பயின்றுள்ளார். ஆகையால் அவர் ராணுவ வீரர்களுடனும் விவசாயிகளுடனும் நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளார் என்றார். மனிதர்களை மீண்டும் நிலவுக்கு அனுப்புவதற்கான ஆர்டெமிஸ் திட்டத்தை நாசா துவங்கியது. கடந்த மாதம் புளோரிடா மாகாணத்தில் உள்ள கேப் கேனவரல் ஏவுதளத்தில் இருந்து 3 மனித மாதிரிகளுடன் ஓரியன் விண்கலத்தை சுமந்து கொண்டு SLS ராக்கெட் விண்ணில் சீறி பாய்ந்தது. இந்நிலையில் December 11 ஓரியன் விண்கலம் பூமிக்கு திரும்ப உள்ளது என நாசா அறிவித்துள்ளது. இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் பேட்டிங் பயிற்சியாளராக முன்னாள் வீரர் ஹிருஷிகேஷ் கனிட்கர் நியமிக்கப்பட்டுள்ளார்.
இத்துடன் சக்தி விரைவு செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல். உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.